ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமி கட்டாயம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு செலக்ட் நோட்டிபிகேஷன் இப்ப தேய்பிரே அஷ்டமி என்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதத்தில் மொத்தமா ரெண்டு அஷ்டமி வரும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வரம்பிறை இதில் இந்த அஷ்டமியில் தான் பக்தர்கள் பைரவ சாந்திக்கு போயிட்டு விளக்கு போடுவாங்க சொல்ல போனால் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேய்பிரை அஷ்டமி வந்தாலும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷத்துக்கெல்லாமே அஷ்டமி தேதி பிறந்துடுது அது செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி வரைக்கும் இருக்கு மாலை ஒரு ஆறு மணிக்குள்ள உங்களோட தேய்பிரை அஷ்டமிக்கான எல்லா வழிபாட்டையும் முடிச்சுடுங்க பைரவர் அப்படின்னு சொன்னாலே பக்தர்களோட பயத்தை நீக்கக்கூடியவர்னு அர்த்தம் பைரவரை வழிபட்டா நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும் அவரோட அருள் இருந்தா அஷ்ட சித்தியும் கைகூடும் அதனால தான் இப்ப சமீப காலமாவே எல்லா சிவாலயங்களையும் பைரவ சன்னதியில மக்கள் கூட்டம் அதிகமாகுது காலத்தோட கடவுளா இருக்கக்கூடிய கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானோட அம்சமா இருக்கக்கூடியவர் கால பைரவர் காசி நகரத்தோட காவல் தெய்வமும் இவர்தான் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் சொல்ல போனா சனீஸ்வரரோட குருவே இந்த பைரவர் தானா பைரவரை வணங்கினா சனி பகவான் சந்தோஷப்படுவாரு அது மூலயமா நமக்கு அந்த அளவுக்கு துன்பம் தரமாட்டாரு அதனால சனிக்கிழமைகளை பைரவரை வணங்குறது மூலயமா சனி பகவானால ஏற்படக்கூடிய இன்னல்கள் உடனே நீங்கும் கால பைரவர் அவதரிச்ச கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளை கலந்துகிட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை சொர்ண கமல ரேகை அமைந்திருக்க கூடிய சொர்ணா பைரவர் மூர்த்தியை வணங்குறது இன்னும் சிறப்பு ராகு கேதுவ முப்பூரி நூலா அணிஞ்சிருக்க கூடிய பைரவ மூர்த்தி மழு பாசம் சூளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலுக்க வைக்கக்கூடிய வடிவம் கொண்டவர் நம்பினவர்களுக்கு சாந்த வடிவமானவரு பைரவரோட உடம்புல நவகிரகங்களும் எல்லா ராசிகளும் அடங்கியிருக்கு ஆறு சனிக்கிழமைகள்ல ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டா தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்துல பைரவரை வணங்கணும் அப்படி வணங்குறது மூலயமா பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விஷயங்கள்லாம் அகலும் திருமணம் கைகூடும் பொதுவா பைரவரை தேவிரே அஷ்டமி அன்னைக்கு வணங்குறதுக்கான முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு அதுதான் கடன் பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனை தேய்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க தேவிர அஷ்டமியில் பைரவரை வணங்குவாங்க உப்பு மிளகு தீபம் தேங்காய் தீபம்னு சொல்லி பக்தர்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் தேய்பிரிய ராகு ராகுகால் நேரத்தில் போயிட்டு பைரவரை வணங்கிட்டு வருவாங்க இந்த மாதம் தேய்பிரியா அஷ்டமி அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு புதன்கிழமை காலம் எத்தனை மணிக்கு இருக்கு மதியம் பன்னெண்டு ஒன்றரை அந்த நேரத்துல உங்க வீடு பகுதியை கோவில்கள் திறந்திருக்கும் நடை திறந்திருக்கும்னா கட்டாயம் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க பைரவரை வணங்கிட்டு விளக்கு போட்டு வரலாம் ஒருவேளை பன்னெண்டு மணி ஒன்றரை மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்காது அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை மாலை ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள போயிட்டு பைரவருக்கு விளக்கு போடுறது அவர் வழிபாடு சொல்லி எல்லா செஞ்சிட்டு வந்துருங்க அதே மாதிரி சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருட்கள் இதுல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட நீங்க வாங்கி உங்க வீட்டோட பூஜைல வச்சுட்டு பூஜை பண்ணலாம் ஒரு ஒரு தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கும் இந்த பொருட்களுக்கு நீங்க பூஜை செய்யறது மூலயமா பைரவரையே வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பலனை ஏற்படுத்திக்க முடியும் நிறைய பேர் வீடுகள்ல பைரவர் போட்டோவை வச்சு வழிபட மாட்டாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப உக்கிரமா காட்சி அளிக்கிறதால அதை வீடுகளை வச்சு வழிபட மாட்டாங்க சில பேருக்கு பைரவர் போட்டோவோ சிலையோ வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கான முறை இருக்கும் அப்படி பைரவர் போட்டோ சிலை வீட்டில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த பொருட்கள் நீங்க தேய்பிரி அஷ்டமி வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதுக்கு அடுத்தடுதான் வரக்கூடிய அஷ்டமிகள்ல இந்த பொருட்கள் நீங்க பைரவரா பாவிச்சு வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சொல்ல போனா பைரவர் அப்படிங்கிறவரு சிவபெருமானோட ஒரு அம்சம் சிவபெருமான் யாரு அபிஷேக பிரியர் அதுலேயும் குறிப்பா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் இதுல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட வாங்கி வீட்டில் வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதில் முதல் பொருள் அரகஜா அரகஜா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கருப்பு கடல மை மாதிரி இருக்கும் இந்த அரகஜா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை எதிர்க்கக்கூடியது துரத்தி அடிக்கக்கூடியது அப்பேற்பட்ட அரகஜாவை நாட்டு மருந்து கடைகள்ல ஒரே ஒரு டப்பா வாங்கிட்டு வீட்டுல வச்சுடுங்க அடுத்ததா ஜவ்வாது இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது பச்சை கருப்புற மாதிரியே தெய்வீக நறுவணம் கொண்ட ஒரு பொருள் ஜவ்வாது வாசனை இருக்கோ அங்க நேர்மறை ஆற்றல்கள் ஓங்கி இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை அப்பேற்பட்ட ஜவ்வாத கொஞ்சமா ஒரு டப்பா வாங்கிட்டு வச்சு வீட்டுல வச்சிடுங்க அடுத்ததா புணுகு இந்த புணுகு அப்படிங்கறதும் ஒரு வாசனை பொருள் தான் இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இது விலை கொஞ்சம் சற்று அதிகம் தான் முடிஞ்சவங்க வாங்கி வைக்கலாம் அது என்னன்னா குங்குமப்பூ குங்குமப்பூவை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துவோம் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யும் போது அதையும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வாசம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை குங்குமப்பூ கிடச்சிதுன்னா எளிமையாக உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்க குங்குமப்பூவை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜைல வச்சுக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கோரோசனை இந்த கோரோசனை அப்படிங்கிறதும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக சாம்பிராணி மாதிரி இருக்கும் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை வச்சுட்டுங்க அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஜாதிக்காய் மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள் தான் ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை வச்சிடுங்க கடைசியா ஒரு முக்கியமான பொருள் அன்றைய தினம் தேவ்ரே அஷ்டமி புதன்கிழமை வர்றதால புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரு இந்த பச்சை பயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ரொம்ப அதிகமா வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு கைப்பிடி ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ உங்களால் எவ்வளவு முடியுதோ பச்சை பயிரை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை எல்லாம் வச்சுடுங்க இந்த பச்சை பயிர் அப்படிங்கிறது புதன்கிழமையில தேவிரி அஷ்டமி வர்றதால தான் வாங்க சொல்றோம் மற்ற நாட்கள்ல வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு நீங்க வாங்கணும் அவசியம் இல்லை இதை தவிர நம்ம சொல்லக்கூடிய மற்ற பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் அரகஜா ஜவ்வாது கோரோசனை குங்குமப்பூ புணுகு இந்த பொருட்கள் எல்லாமே வாசனை மிகுந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்க வீட்டில் வாங்கிட்டு வச்சுட்டு இதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு ஒரு தேப்ரையா அஷ்டமி அன்னைக்கும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்க பூஜையாரில் எடுத்து வச்சு சிவபெருமான் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு அதை நீங்க பைரவரா பாவிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல தேபிரே அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு இப்போ சொல்லிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் கலந்த கலவையை நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி செவ்வரளி மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களும் பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மலர்கள் அதை உங்கள் கையால் வாங்கிட்டு போய் கொடுங்க அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்கடலை சுற்றி தெரியக்கூடிய நாய்களுக்கு உங்கள் கையால் பிஸ்கட் வாங்கி கொடுங்க ஏன்னா நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம் அந்த நாய்களுக்கு நீங்கள் வந்து உணவளிக்கும்போது பைரவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் யார் ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் அதிகமாக நாய்களுக்கு உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகளாக இருக்க மாட்டாங்களாம் ஏன்னா பைரவரை வணங்குறவங்களுக்கு எதிரிகள் தொல்லை கிடையாது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பைரவரை நீங்க தேவிரி அஷ்டமில வணங்கிட்டு கோவில் விட்டு வெளில வரும்போது கட்டாயம் அங்க சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க அதுவும் முடியலையா உங்கள் வீட்டில் எச்சில் படாமல் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சு அதை தயிர் ஊத்தி அந்த தயிர் சாதத்தை பிசைஞ்சு வச்சா கூட போதும் அதுவே பெரிய புண்ணியம் தான் தேவிரி அஷ்டமி மட்டும்தான் வைக்கணும் அவசியம் இல்லை தினமும் கூட நீங்க நாய்களுக்கு உணவு அளிக்கலாம் நீங்க நாய்களுக்கு அதிகமாக உணவு கண்டிப்பா உங்களுக்கு தொழில போட்டி போடாம இருக்காது எதிரிகளை இருக்க மாட்டாங்க அந்த வகையில செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரக்கூடிய தேவரி அஷ்டமி அன்னைக்கு இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்